ஓராண்டு காலமாக வாச்சாத்திய பற்றி அதிகமாக தெரிந்து கொள்வதற்கான இடத்துல பயணிச்சிட்டு இருக்கோம். இந்த பெண்களினுடைய வாழ்க்கை எப்படி திருப்பி போடப்பட்டது June 20th, 1992 அன்று, அதன் பிறகு வெளி உலகத்துக்கு கொண்டு வருவதற்காக என்ன விதமான பாடுபட்டார்கள், இத்தனை ஆண்டு காலமாக உறுதியோடு எங்களுக்கு நியாயம் வேணும், வேறு எதுவும் எதை பத்தியும் எங்களுக்கு கவலை இல்லை, எங்களுக்கு நடந்த அநியாயத்துக்கு எங்களுக்கு நடந்த கொடுமைக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்றத மட்டுமே தான் அந்த பெண்கள் கிட்ட நான் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை. அவங்களுக்கு நீதி கிடைத்திருக்கிறது என்கிற இந்த தருணத்தில் உங்கள் முன்பு பேசுவதற்கும் இதை பற்றி சிந்திப்பதற்குமான ஒரு வாய்ப்பு மிக பெருமையாக இருக்கிறது. நமது தோழர்கள் ஒவ்வொருத்தருடைய பணியையும் நாங்கள் வந்து இது ஒரு திரைப்படமாக கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு முயற்சியில ஒரு ஆண்டு காலமாக நான் பயணித்து கொண்டிருக்கிறேன். தற்செயலாக இன்னைக்குதான் சன் நியூஸ்ல வந்திருக்கு இந்த ஒரு செய்தி. 2006ல் வாக்கப்பள்ளி அப்படின்ற ஒரு இதே மாதிரியான ஒரு டிரைபல் ஏரியாவில் வந்து ஆந்திராவில் இருக்கிற வாக்கப்பள்ளியிலையும் இதே மாதிரி ஒரு தாக்குதல் நடந்து 11 பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருந்தாங்க. அங்கே வந்து நக்சலைட்ஸ்னுடைய இது இருக்கா அப்படின்னு கேட்பதற்கான ஒரு அங்கே வந்து நிறைய இருந்திருக்காங்க. இதே மாதிரி ஒரு தாக்குதல் நடந்து அவங்களால அந்த கேஸை வந்து ஜெயிக்க முடியல. ஏப்ரல்ல தான் அதுக்கான ஒரு அவங்க எல்லாரையுமே விடுவிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு தீர்ப்பு வந்தது. ரொம்ப பயமாயிடுச்சு, ஏன்னா நாங்கள் இதெல்லாம் படிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருந்தோம் கடந்த வருஷமா அப்படின்னு. 2011ல் இதற்கான தீர்ப்பு வந்துருச்சு, ஆனால் அதுக்கு மேல்முறையீடு போன போதுதான் வந்து அந்த பெண்களை நான் போய் சந்திச்ச போது அவங்க கிட்ட நான் கண்ட ஒரு உறுதி, இன்னமும் அதே மாதிரியான எளிமையான ஒரு வீட்டில் தான் இன்னும் தங்கியிருக்காங்க. அந்த எளிமையான வாழ்க்கை தான் அது எல்லாத்தையும் ஒரு பணத்தால் சரி பண்ணக்கூடிய, எத்தனையோ அவங்களுக்கு அவகாசம் கிடைத்திருந்தும் கூட அவங்க உறுதியாக நின்னாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயமா பட்டது. இங்கேயும் அந்த பெண்கள் அப்படி உறுதியாக நின்று இருக்காங்க வாக்குப்பள்ளியில், ஆனால் அவங்களுக்கு நியாயம் கிடைக்கல. நமக்கு இந்த வாச்சாத்தி பெண்களுக்கு இந்த மக்களுக்கு நீதி கிடைத்திருக்கிறதுல ஒவ்வொருத்தருக்கும் மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு பாத்திரம் இருக்கிறது. தேதி வாரியாக என்ன நடந்தது, யார் எப்படி பேசினாங்க என்பது எல்லாமே எங்களுக்கு தெரியும். பட் அதையெல்லாம் மீறி அந்த பெண்களோடு நான் பேசும் பொழுது நான் தெரிந்து கொண்டது என்னவென்றால், நாம் என்ன நிலையில இருக்கோம் அப்படின்றது முக்கியம் கிடையாது, பணத்துக்காக எந்த பக்கமும் சாய்ந்து போயிட மாட்டோம், நம்ம நீதிக்காக நாங்கள் நிற்போம் அப்படின்றது தான். ஆனா அந்த பெண்கள் நிக்கிறாங்க, அவங்களுக்கு உறுதுணையா இருந்து அவங்களுக்கு ஒரு நீதியை தேடித்தந்த ஒரு பெருமை நமது தோழர்களுக்கு. அம்ப்ரோஸ் தோழரும் கண்ணகி தோழருடையும் பேசியிருக்கேன், டிலிவாவு தோழருடையும் பேசியிருக்கேன். இதுல வந்து நிறைய அண்ணாமலை தோழரை நான் இது வரைக்கும் சந்திக்கவே இல்லை, ஆனா அவருடைய ரொம்ப எங்கே போனாலும் நடந்து நடந்து போயிடுவாராம், பஸ்ல தான் போவாரா, அவருடைய உருவமே எனக்கு வந்து அப்படி பெரிய உருவமா தெரியுது. இப்படி நான் சந்திக்காத நிறைய தோழர்களுடைய பங்களிப்பும் போராட்டமும், இது இந்த ஒரு வழக்கில் மட்டும் கிடையாது, நிறைய வழக்கில் நான் வந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த வழக்கு அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை தருகிற ஒரு வழக்காக இருக்கிறது. வகை தோழர் சொன்னது போல வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நம்ம ஆக்டிவிஸ்டாக இருக்கிறது இல்லை, அதுக்கு மேலே நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னா ஃபேக்ட்ஸ், டிலிஜென்ட் ஒர்க் அப்படின்றது. அந்த ஃபேக்ட்ஸை வச்சு சரியான ஒரு வேலை டிலிஜென்ட்டாக ஒர்க் பண்ணி இந்த சம்பவத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி தேடித்தந்த இந்த சம்பவங்களை திரையில் கொண்டு வருவதற்காக நான் முயற்சித்து கொண்டிருக்கிறேன். அதை சரியாக கொண்டு வர இயலும் என்று நம்புகிறேன். அதற்கு ஆதவந்தீச்சன்யா தோழர் தான் வசனமும் கதையும் அதனுடைய ஸ்டோரி எழுதிக்கிட்டு இருக்காரு. அவரை விட இதுக்கு சரியான ஆள் வேற யாரும் இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம தோழர்களோட இத்தனை வருடம் இயக்கம் எப்படி இயங்கிட்டு இருக்கிறது என்பது அவருக்கு விட வேற யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு மலைப்பா இருந்தது. எதற்காகவும் ஆசைப்படாம, எதற்கா எந்த வெளிச்சத்துக்காகவுமே இல்லை, பாதிக்கப்பட்டவர்களுக்காக மட்டுமே போராடி இருக்கிற ஒவ்வொரு தோழருக்கும் என்னுடைய செவ்வணக்கம், என்னுடைய வணக்கங்களும். இதற்கு நான் செய்யக்கூடியது
ஜஸ்ட் இந்த சினிமா துறையில இருக்கிற இது ஒரு மீடியம், இந்த மீடியம் மூலமா இதை பதிவு செய்வது மட்டும்தான் என்னால் செய்ய முடியறது. அது சரியான விதத்தில் பதிவு செய்வேன் என்ற நம்பிக்கை இருக்கு. மீண்டும் இதை பற்றி ஒரு திரைப்படம் தயாரித்து விட்டு நாம் சந்திப்போம். இந்த பெண்களை சந்திக்க அங்கே போய் நான் தங்கினேன், வாச்சாத்தியிலே நான் தங்கினேன். அவங்களோட தங்கும் பொழுது நிறைய நிறைய பேசினாங்க. பரந்தாயம்மா சொன்னாங்க, அவங்கள அந்த மரங்கள் எல்லாம் தோண்டி எடுக்கிறதுக்காக கூப்பிடுவாங்களாம், மரங்களை வெட்டுறதுக்காக கூப்பிடுறது வேற, தோண்டி எடுக்கிறதுக்காக கூப்பிடுறது வேற அப்படின்றது சொன்னாங்க. ஏன்னா டிப்போவுக்காக கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற ஒரு ஆர்டன் படி அப்படின்னா சந்தன மரங்களை வந்து வெட்டலாம் சிலது எல்லாத்தையுமே. அப்ப வெட்டுறதுக்காக போறது அப்படின்றது வேற, ஆனா மரங்களை தோண்டி எடுப்பதற்காக எங்களை அழைக்கும் போதுதான் எங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்தது. ஏன்னா அந்த மரங்கள் வந்து எடுத்ததற்கான ஒரு அத்தாட்சியே இல்லாம இருக்கிறதுக்காக அந்த வேர் வரைக்கும் தோண்டி எடுக்கணுமா, அப்பதான் எங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்தது அப்படின்னு. அதன்படி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு தெரியாம அப்படி வந்து அந்த கூலிக்காக நாங்க போகும்போது ஒரு நாலஞ்சு பருக்க இருக்கிற கஞ்சி தண்ணி மட்டும்தான் எங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு. அந்த கஞ்சிக்காக போய் வேலை செய்கிற அவர்களை போய் வந்து சந்தன கடத்தல் அப்படின்ற ஒரு கேஸில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா நிறைய நிறைய பேசியிருக்காங்க அவங்க. ஒரே ஒரு விஷயந்தான், வாச்சாத்தியை பற்றிய வாச்சாத்தி சம்பவத்தை பற்றிய ஒரு திரைப்படமாக இருந்தாலும் கூட தெரியல, வாச்சாத்தி என்கிற பெயர் குறிப்பிடாமல் சொல்லணும் அப்படின்றது நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கோம். சம்கிராஜ் தோழரும் அதுதான் சரியான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எத்தனையோ போராட்டங்களை பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த போராட்டங்கள் எல்லாமே பார்க்கும் பொழுது எந்த ஒரு வெளிச்சத்துக்காகவும் இல்லை, நியாயத்துக்காக நீதிக்காக மட்டுமே நம்ம தோழர்கள் போராடிட்டு இருக்காங்க அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குன்னு என்னால் இப்போ சொல்ல முடியல. நன்றி, இந்த வாய்ப்புக்கு நன்றி. எங்கெங்கெல்லாமா இதை நம்ம கொண்டாட முடியுமோ அது எல்லாத்தையும் கொண்டாட வேண்டிய ஒரு தருணம். 30 வருஷ காலத்தினுடைய ஒரு போராட்டம், உழைப்பு, இன்னைக்கு அது நல்ல விதத்துல முடிஞ்சிருக்கு. ஏன்னா நிறைய கேசஸ் அந்த மாதிரி நல்ல விதத்துல முடியாம இருந்திருக்கு அப்படின்றத வச்சு பார்க்கும்போது இது மிகப்பெரிய வெற்றி ஆகுது. இந்த வெற்றி எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்னன்னா, ஒரு தவறு நடந்திருக்கு, ஒரு தாக்குதல் நடந்திருக்குன்னா துவண்டிடாம நியாயத்துக்காக நீதிக்காக போராடினா வெற்றி கிடைக்கும் என்பதற்காக இங்க இருக்கும் ஒவ்வொருத்தருமே அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க என்பதுதான். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.